Hello friends, ellarkum vanakkam. Welcome back to Pot to Plates Kitchen. Naan unga Christy. Friends, nammaloada channel la nama nariya biryani recipes paathirukkom. Innaikkum 1 kilo chicken, 1 kilo rice use panni nalla perfect ah udri udriya oru wedding style chicken dum biryani eppadi pandrathu abdingiradha paaka porom. இந்த ரெசிபிக்கு நான் வந்து இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அளவுகளை செய்திருக்கேன், என்ன பிராண்ட் அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இதை மட்டும் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எத்தனை பேருக்கு வேணாலும் பயம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரே அளவு பிரியாணி பண்ணலாம், ஏன் ஒரு பிரியாணி கடையே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ரெசிபி. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த சிக்கன் தம் பிரியாணி வந்து நான் பாஸ்மதி அரிசியில் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அரிசியை வந்து நீங்கள் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் நல்லா ஒரு 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி கழுவிட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி அதை வந்து ஊற வச்சுருங்க. ஆல்ரெடி நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து உதயம் பிராண்டோட பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா லாங் கிரெயின் பாஸ்மதி ரைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒரு கப்பில் அளந்துக்கோங்க. நான் வந்து இந்த மெஷர்மெண்ட் கப்பில் அளந்திருக்கேன். இந்த 1 கிலோ அரிசி வந்து இந்த கப்புக்கு 5 கப் அளவுக்கு வருது. எதனால் அளக்க சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அரிசி அளந்தால் அதே கப்பில் தான் தண்ணியும் அளந்து ஊற்றணும். அதனால் நீங்கள் வந்து அரிசி ஊற வைக்கிறதுக்கு முன்னால் ஏதாச்சும் ஒரு கப்பில் அளந்துக்கோங்க. அடுத்ததாக வந்து நான் இதில் 1 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கிறதுனால இதை வந்து நம்ம அந்த அரிசி ஊற வைக்கிற டைம்லே கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், அப்புறமா தயிர் எல்லாம் சேர்த்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சிக்கனில் வந்து உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் கிடைக்கும் பிரியாணிக்கு. அடுத்ததாக தயிர். இன்றைக்கி மொத்த பிரியாணிக்கே நான் வந்து ஒரு 300 ml தயிர் எடுத்திருக்கேன். அதிலிருந்து பாதியை மட்டும் இதோட சேர்த்துட்டு நாம் வந்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம வந்து ஊற வச்சிடலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ வந்து நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிக்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நல்லா அடிகனமான பாத்திரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து ஒரு 100 ml அளவுக்கு ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். கூடவே நெய்யும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. நெய் வந்து ஒரு 50 ml. 50 ல் இருந்து 100 ml வரை நீங்கள் வந்து நெய் ஊற்றிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம். இப்போ இதில் வந்து நம்ம ஹோல் ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 5 ஏலக்காய், 6 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு 2 துண்டு அளவுக்கு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 3 பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம ஹோல் ஸ்பைசஸ் வந்து இதில் சேர்க்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஹோல் ஸ்பைசஸ் வந்து லைட்டாக அந்த வறுபட்டு வாசனை வந்ததும் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா மெல்லிசாக நீள வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பச்சை மிளகாய், 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா அதோட கலர் வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக மாறி வரும். அது வரைக்கும் வந்து இந்த வெங்காயத்தை கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் வந்து வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கி அதோட கலர்லாம் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். நான் வந்து ஆல்ரெடி இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து எவ்வளோ இஞ்சி சேர்த்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு இஞ்சியும், 50 கிராம் அளவுக்கு பூண்டு. பூண்டையும் வந்து தோல் உரிச்சுக்கோங்க. இஞ்சியும் நல்லா தோலை சீவிட்டு கழுவிட்டு அதை வந்து அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த பூண்டோட அளவை விட இஞ்சியோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம வெங்காயத்தோடு போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கொஞ்சம் மாறுற வரை வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா 400 கிராம் அளவுக்கு இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். கூடவே புதினா மல்லித்தழையும் சேர்த்து போட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு புதினா, 1 கப் அளவுக்கு மல்லித்தழை எடுத்துக்கோங்க.
போட்டுட்டு இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த தக்காளி நல்லா இருந்த இடமே தெரியாத அளவுக்கு வதங்கணும், கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். நல்லா இந்த தக்காளி வந்து மசிய வதங்கணும். பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக இது கூட வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சிக்கன் ஊற வைக்கும் போது ஒரு டீஸ்பூன் நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ இது கூட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு நம்ம சேர்க்க போகிற முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி மசாலா. இது வந்து நான் வீட்டிலேயே ரெடி பண்ண பிரியாணி மசாலா, ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத மட்டும் டக்குன்னு டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மூணையும் வந்து சமமான அளவில் எடுத்துக்கோங்க. நீங்கள் 100-100 கிராம் கூட எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு வெறும் கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி பவுடராக நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து எப்போவுமே நான் வந்து வீட்டில் வச்சுருப்பேன். இப்போ இதிலிருந்து ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் இதோட நம்ம போட்டுக்கலாம். இந்த பிரியாணிக்கு அந்த ஒரு வெட்டிங் ஸ்டைல் பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிரியாணி மசாலா தான். இதை வந்து நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு எப்போ பிரியாணி பண்ணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பாதி தயிர் சிக்கன் ஊற வைக்கிறதுல சேர்த்துருந்தோம் பார்த்தீங்களா, அது போக மீதி இருக்கிற தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது கூட வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சோம் பார்த்தீங்களா அந்த சிக்கனை வந்து சேர்த்துக்கோங்க. சிக்கனை வந்து இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா அந்த உப்பு காரம்லாம் நல்லா இறங்கியிருக்கும். சிக்கனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். சிக்கன் போட்டுட்டு அதில் இருந்த அந்த மசாலாவையும் சேர்த்தே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் இதை வந்து வேக விடுங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேகாமல் ஒரு பாதி அளவு வெந்திருக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட வந்து நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 1 லெமன் அதை பிழிஞ்சு வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே அளந்து ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன். நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் தான் நம்ம தண்ணியும் அளக்கணும். இப்போது 1 கப் அரிசி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். எனக்கு வந்து 5 கப் அளவுக்கு அரிசி இருந்ததுனால நான் வந்து 10 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா 1 கப் தயிர் சேர்த்ததுனால நான் 9 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. எனக்கு வந்து உப்பு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுனால நான் போட்டிருக்கேன். அடுத்ததாக வந்து நம்ம அந்த செஞ்சு வச்ச பிரியாணி மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதிலிருந்து 1/2 ஸ்பூன் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை வந்து மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இது வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இது கூட அரிசியை சேர்க்கணும். அதுக்கு முன்னால் சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இது கூட போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரியாணி ரெசிபிஸ் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 100 பேருக்கு பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபி கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டுட்டு லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதை வந்து அப்படியே மூடி போட்டு மூடிடுங்க. இது வந்து கொஞ்சம் கொதிச்சு அந்த அரிசியும் தண்ணியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரே லெவலாக வரணும். அந்த அரிசிக்கு மேலே 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் தண்ணி இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக தண்ணியெல்லாம் நல்லா வற்றுற அளவுக்கு விடாதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி நம்ம வந்து தம் போட்டுடலாம். வீட்டில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தோசை தவா வேஸ்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போது இந்த மூடி மேலே ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு முதல்ல 1-5 நிமிஷத்துக்கு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. லோ ஃப்ளேமில் மாற்றி 1-45 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு குக் பண்ணணும். இந்த 45 நிமிஷத்தில் கரெக்டாக 1/2 மணி நேரம் ஆனதும் நீங்கள் வந்து மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள்.
ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் மேலே விட்டுட்டு இதை வந்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கீழே அடியில் இருக்கிற ரைஸ் வந்து நல்லா குக் ஆயிரும், மேலே வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா எல்லாம் ஒன்று போல் குக் ஆகணுங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இதை கலக்கும் போதே தெரியும், உங்களுக்கு அந்த ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த லைட்டான ஒரு ஈரத்தன்மையோட ஒரு பிசுபிசுப்பாக இருக்கும். இது இன்னொரு 15 நிமிஷம் நம்ம நல்லா கலந்துட்டு குக் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா வந்துடும். இப்போ கலந்தாச்சு. இப்போ இதை திரும்பவும் மூடி போட்டு அதே மாதிரி மேலே சுடுதண்ணி வச்சு வெயிட் வச்சுக்கோங்க ஒரு 15 நிமிஷத்துக்கு. இது வந்து அப்படியே இருக்கட்டும் சிம்மிலேயே. ஃபைனலி நம்ம பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை நான் இந்த கரண்டியில் எடுக்கிறப்பவே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ தூரத்துக்கு ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு. பாருங்கள், அரிசியெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல. அந்த அரிசியும் பார்த்திங்கன்னா ஒன்றொன்றும் நல்லா லென்த்தியாக இருக்குது. ஸோ நான் சொல்லி கொடுத்த இதே அளவுகளில் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிரியாணி பண்ணி பாருங்கள், இதே மாதிரி பர்ஃபெக்டாக வரும். அதுக்கு வந்து நான் கேரண்டி. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.